ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பயனுள்ள ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு எங்கள் சேனல் வளர பல பேர் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெரும்பாலான ஆய்வுகள் காலை உணவே அன்றைய மிக முக்கியமான உணவாகும் என்றும், ஒருவர் நிச்சயமாய் காலை உணவை தவிர்க்கக்கூடாது என்றும், குறிப்பாக எடை குறைக்கும் முயற்சியில் இருக்கும்போது காலை உணவு அவசியமானது என ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஆரோக்கியமான காலை உணவு உங்களுடைய நாளை சுறுசுறுப்பாக தொடங்குவதற்கான சக்தியை அளிக்கிறது மற்றும் உங்கள் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது. அதே சமயம் தவறான காலை உணவு அல்லது ஆரோக்கியமற்ற காலை உணவு உடலில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். முக்கியமாக இது உங்கள் உடல் எடையை அதிகரிக்கும். நீங்கள் காலை உணவில் செய்யும் என்னென்ன தவறுகள் உங்கள் உடல் எடையை அதிகரிக்கும் பார்க்கலாமா? எடை குறைப்பு முயற்சியில் இருக்கும்போது ஒருவர் தங்கள் எல்லா உணவுகளிலும் புரதம் சேர்க்கணும். காலை உணவில் புரதத்தை தவிர்ப்பது பின்னர் அதிக கலோரிகளை உட்கொள்ள வழிவகுக்கும். புரோட்டீன் உங்களை திருப்திப்படுத்துவதன் மூலமும் அதிக உணவை தடுப்பதன் மூலமும் உதவுகிறது. வாழைப்பழம், கடின வேக வைத்த முட்டைகளோடு தானியத்தின் ஒரு கிண்ணம் போன்ற உங்களுடைய காலை உணவில் ஒருவித மெலிந்த புரதத்தை சேர்க்கலாம். எழுந்த உடனேயே உங்கள் கல்லீரலை பாதிக்கும் அளவுக்கு அதிக சர்க்கரை அல்லது நிறைவுற்ற கொழுப்போடு எதையும் சாப்பிடக்கூடாது. உங்கள் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உங்கள் ஆற்றல் மட்டங்களை சீராக வைத்திருக்கவும் முழு தானியங்களையும் சேர்க்க பரிந்துரைக்கப்படுது. பெரும்பாலும் அதாவது ஹார்ப்ஸை கொண்ட காலை உணவு எந்த நேரத்திலும் உங்களை பசியடைய செய்யலாம். அதிகப்படியான ஹார்ப்ஸ் இருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவானது அதிகரிக்கும். உங்களுடைய காலை உணவு ஹார்ப்ஸ், புரதம், நார்ச்சத்து மற்றும் கொழுப்புகள் உள்ளிட்ட அனைத்து ஊட்டச்சத்துக்களோட சரியான கலவையாக இருக்க வேண்டும். காலை உணவை தவிர்ப்பது மதிய உணவு மற்றும் இரவு உணவில் நீங்கள் அதிகமாக சாப்பிட நேரிடலாம். இது இறுதியில் உங்கள் உடல் எடையை அதிகரிக்கும். நீங்கள் காலையில் மிகவும் பசியோடு இல்லாவிட்டால் அல்லது சரியான காலை உணவை சாப்பிட நேரம் இல்லை என்றால் ஆப்பிள் போன்ற ஒரு சிற்றுண்டியை பால் அல்லது கடின வேக வைத்த முட்டைகளோடு தேர்வு செய்யலாம். உங்கள் காலை உணவு ஒரு நாளைக்கு முன்பே தயாரிப்பது எப்பவும் சிறந்தது. இதனால் மறுநாள் காலையில் அதை தயாரிக்க அதிக நேரம் செலவிட தேவையில்லை. ஒரே ஒரு வகை காலை உணவை உட்கொள்வதும் எடை அதிகரிக்க வழிவகுக்கும். உதாரணமாக நீங்கள் காலை உணவில் மட்டுமே வாஃபில் வைத்திருந்தால் நீங்கள் புரதம் மற்றும் நார்ச்சத்தை இழக்கிறீர்கள். புரதம், நார்ச்சத்து, கார்ப்ஸ் மற்றும் கொழுப்புகள் உள்ளிட்ட அனைத்து ஊட்டச்சத்துக்களுடன் நல்ல சமநிலையான உணவை உட்கொள்வது மதிய உணவு நேரம் வரைக்கும் உங்களை முழுசாக வச்சிருக்கும். வாழைப்பழங்கள், நட்ஸுகள் மற்றும் ஒரு சீரான காலை உணவுக்கு சிறிது பால் ஆகியவற்றை கொண்டு முழு தானிய ரொட்டியை நீங்கள் சாப்பிடலாம். பெரும்பாலான தானியங்கள் சுத்திகரிக்கப்பட்டு சர்க்கரையை சேர்த்துள்ளன. இதனால் அவை ஆரோக்கியமற்றவையாக மாறுகிறது. அவற்றில் செயற்கை ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. மேலும் அதிலுள்ள சர்க்கரை உங்களுக்கு அதிக ஆற்றலை வழங்குகிறது. இது ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் புரதத்தோடு நீங்கள் இணைப்பதற்கு முன் விரைவில் செயலிழக்கிறது. நீங்கள் வேகமாக சாப்பிடும்போது நீங்கள் எப்போது முழுமையாக உணர்கிறீர்கள் என்பதை உங்கள் உடலால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீர்கள். எனவே உங்கள் எடை இழப்பு இலக்குகளுக்கு மெதுவாக சாப்பிட்றது ரொம்பவும் முக்கியமானது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.